ஹாய் வணக்கம். நான் இன்னைக்கு சொதி வைக்க போறேன் பொன்னாங்கண்ணி கீரை போட்டு. வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்ப்போம். இது வந்து தகு, இது வந்து அந்த கறிமீன்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அது. இது ஃபிஷ் கேக்கு. இது வந்து தக்காளி பழம், வெங்காயம் பூண்டு, பழுத்த மிளகாய், எமிச்சி பழம், இந்த மஞ்சள் தேங்காய் பால், மொத பால், ரெண்டாவது பால், மூணாவது பால், கடுகு. இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து இந்தியா பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொன்னாங்க. முன்ன நான் சந்தைக்கு போனப்போ நான் வாங்கினேன். அதோடய குச்சி கொண்டு போய்ட்டு என் போட்டலில் குத்தி வச்சுருந்தேன். அது இங்கே இன்றைக்கி எடுத்தேன். இது இதை போட்டு இன்றைக்கி சொதி வைக்க போகிறேன். நான் தந்துக்குவோம், எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் காஞ்சிருச்சு. தக்காளி பழம் எல்லாம் போட்டுக்கோங்க, ஒன்றா மிளகாலாம். கடுகு போட்டுக்குவோம், வெறும் கடுகு தான், கடுகு தாளுக்கு போடல. திரும்பி விட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனவங்க தான் நம்ம சைவரை போடணும் அந்த பொன்னாங்கண்ணி கீரையை. இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையை போட்டுக்குவோம். அன்றைக்கி நான் பருத்தி சாப்பிட்டேன், இந்த பொன்னாணி கீரை நல்லா இருக்குது, இந்தியா பொன்னாணி கீரைன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஃபிஷ் கேக் இதெல்லாம் போட்டுக்குவோம். மஞ்சள் தூள் போடுவோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா வாசமாக இருக்கிட்டே இப்போ இந்த லெமனை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்குவோம். மூணாவது பால், தேங்காய் பால் ஊற்றுவோம். இப்போ இந்த ரெண்டாவது பாலையும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இது கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே மொதல் பால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, போட்டோன்னு எடுத்துக்கணும். லைட்டாக கொஞ்சம் கொதிச்சு வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மொதல் பழையும் ஊற்றிடுவோம். ஊற்றி கிண்டிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வருது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்ச நேரம் செண்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சு வந்து அடைச்சிடலாம். இது கருவாட்டு சம்பால் மீன், மீன் பொறிச்சு சாப்பிட்டா அப்படி தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்படிலாம் சரியாக இருக்க பார்ப்போம். உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை சொதி. பொன்னாங்கண்ணி கீரை, ஃபிஷ் பால், ஃபிஷ் தவு எல்லாம் போட்டு ஒரு சொதி. ஓகே, நன்றி, வணக்கம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.